ஸ்கேன் என்பது ரேடியேஷன் இல்லை. எக்ஸ்ரே, கதிரியக்கம், சிடி ஸ்கேன் இவை அனைத்தும் கதிரியக்கம் வருவது. ஆனால் இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்கிறது தான் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸில் என்ன விஷயங்கள் நடக்குதுன்னா, இது வந்து ஒரு ஒலி. இந்த ஒலியினை ஒரு ரேயாக உள்ளே அனுப்புகிறோம். இந்த ஒலியானது உள்ளே சென்று அதில் இருந்து வெளிவர்ற ஃபீட்பேக் எடுத்து சில ஸ்டடீஸ் பண்ணப்படுது தான் அல்ட்ராசவுண்ட்ஸ் ஸ்கேன்ஸ். குறிப்பாக நீர்மூழ்கி கப்பல்லாம் அந்த மேல் இருக்கிற இடத்த பார்க்குறதுக்கு இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அதோட ஆழத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதனுடைய டெப்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸும் ஒரு சவுண்ட் வேவ்ஸ். இந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து கதிரியக்கம் அல்ல. இந்த சவுண்ட் வேவ்ஸ் செலுத்துவதன் மூலமாக அந்த கருவின் சர்ஃபேஸ்லேருந்து வருகிற சில வெளிப்பாடுகள் மற்றும் உடலின் பகுதிகளிலேருந்து நீர்ச்சத்து, போன்ஸ்லேருந்து ஒவ்வொரு விதமான ரிஃப்ளெக்ஷன்ஸ் அதனை எடுத்து அதனை ரிப்போர்ட்டாக வருவது தான் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் மூலமாக செய்கிற அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். ஸோ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் என்பது ரேடியேஷன் கிடையாது, இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது, அதிகமாக ஸ்கேன் செய்வதனால எந்த பிரச்சனைகளும் வராது. இதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை.